ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உங்கள் முஸ்தபா ஃப்ரம் ட்ரிபிலியம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வந்து ரெண்டு எக்ஸாம் வருதுங்க சரிங்களா. அதாவது என்னென்னா ஜேஇஇ ஒரு எக்ஸாம் வருது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்டிஏ சரிங்களா, அதாவது வந்து நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, ஸோ அவங்களுடைய எக்ஸாமும் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஓ என்டிஏ எக்ஸாம், ஸோ ரெண்டுமே வந்து ஒரே நாள் வரனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஸோ என்னடா இது ஒரே நாளில் ரெண்டு எக்ஸாம் வருதுன்னு. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் அதாவது ஹெச்ஆர்டி மினிஸ்டர் வந்து ரமேஷ் பொக்ரியால் சொல்லியிருக்காரு, ஸோ கவலைப்பட வேண்டாம் நான் வந்து என்டிஏ கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்களேன், அதாவது ஒரே நாளில் இரு தேர்வுகள், மாணவர்கள் கவலைப்பட தேவை இல்லை, ரமேஷ் பொக்ரியால் சரிங்களா. அதாவது ஜேஇஇ மற்றும் தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகள் ஒரே நாளில் நடைபெறுவதால் மாணவர்கள் கவலைப்பட தேவை இல்லை என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். ஜேஇஇ மெயின் தேர்வு வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு அகாடமி என்டிஏ தேர்வுகளும் நடைபெற இருக்கிறது. இதனால் இரு தேர்வுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் இரண்டிலும் எழுத முடியாத சூழலில் உள்ளனர். ஏதேனும் ஒரு தேர்வை வேறு தேதியில் வைக்க வேண்டும் என மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்தது. இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தனது ட்விட்டர் பதிவில், ஜேஇஇ தேர்வு எழுதும் மாணவர்கள் தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வையும் எழுத பதிவு செய்துள்ள சூழலில் நிலைமையை ஆராய்ந்து சிக்கல் ஏற்படுத்தாதவாறு முடிவெடுக்கப்படும், இதனால் மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை, இரு தேர்வுகளையும் மாணவர்கள் எழுதும் வகையில் ஆராய்ந்து முடிவெடுக்க தேசிய தேர்வு முகமைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என பதிவிட்டுள்ளார் சரிங்களா. சரி அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்காங்க, அதாவது ஒரே நாளில் ரெண்டு எக்ஸாம் வருதுங்க. அது என்னன்னாக்கா ஜேஇஇல வந்து மெயின் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு அகாடமி இருக்கு இல்லையா, அதாவது வந்து என்டிஏ அதாவது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, ஸோ இவங்க நடத்துகிற ஒரு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா இது வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 6ஆம் தேதி ரெண்டு எக்ஸாம் வரும் போல இருக்குது, ஜேஇக்கும் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏக்கும் வரும். ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ரெண்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க இருக்காங்களே அவங்களாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு ஒரு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க, என்னன்னாக்கா ஏதாவது ஒரு எக்ஸாமே தள்ளி வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ட்விட்டரில் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ரெண்டு எக்ஸாமும் சேம் டேட் வரனால யாரும் வரி பண்ணிக்க தேவையில்லை, ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நாங்கள் பார்த்துட்டு இந்த சிக்கலை நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தேசிய தேர்வு முகமைக்கு சரிங்களா, ஸோ அவங்க வந்து அறிவுறுத்தி இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது என்னென்னா இந்த ரெண்டு எக்ஸாம், ஸோ எல்லாருமே இந்த ரெண்டு எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி வந்து சுச்சுவேஷனை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய தேர்வு முகமைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது என்டிஏ கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு சரிங்களா. ஓகேங்க, ஸோ அதனால் பார்த்தீங்கனாக்கா வந்து ரெண்டு எக்ஸாம் ஒரே நாள் வருது அப்படிங்கிற வரிவு பண்ணிக்க வேண்டாம். ஸோ என்னக்கா ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் அதாவது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, என்னன்னா ரெண்டு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒன்று ஜேஇஇ வந்து ஒரே நாள் ரெண்டு எக்ஸாம் வருது இல்லையா, ஸோ அதனால் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து டேட்டை தள்ளி வச்சு நீங்கள் ரெண்டு எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு, யாராவது ரெண்டு எக்ஸாம் எழுதுகிறாங்களோ ரெண்டு எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு டேட் வந்து சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா இந்த சுச்சுவேஷனை நாங்கள் சரி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு எக்ஸாம்ஸை ஏதாவது ஒரு எக்ஸாம் தள்ளி வைக்கலாம், பட் ஜேஇஇ தள்ளி வைக்கிற மாதிரி தெரியல, பட் வந்து ஒன்றுனாக்கா இந்த எக்ஸாம் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் என்னன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு அதாவது தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வையும் எழுத பதிவு செய்துள்ள சூழலில் நிலைமையை ஆராய்ந்து சிக்கல் ஏற்படுத்தாதவாறு முடிவெடுக்கப்படும், இதனால் மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை, இரு தேர்வுகளையும் மாணவர்கள் எழுதும் வகையில் ஆராய்ந்து முடிவெடுக்க தேசிய தேர்வு முகமைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து டேட் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டோன்ட் வரி, நீங்கள் ரெண்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் வேறு டேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரெண்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.